கோகுல்ஸ் பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைட்டில் உடைய ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்திருக்கோம். ஐ மீன் வித் ஆடியன்ஸ் ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கோம். பயங்கர ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் இருந்தது. வெரி ஹாப்பி. நினைக்காத இடத்துலலாம் கைத்தட்டுகள் வந்தது. ஃபைட்டில் போகிறோம், நல்லா இருந்துச்சு. படம் வந்து சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். மை ஃப்ரெண்ட் ஹஸ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம், ஸோ அதனால தான் ஐ ஹவ் கம் ஹியர். ஸோ ஃபைட் கிளப் பார்த்தோம், படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வட சென்னையை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுறது யாருமே அப்படி போர்ட்ரேட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. பட் அதுக்கான படம் நல்லா இருக்கு நான் சொல்ல வந்து, நான் படம் வந்து கேவலமா இருக்கோ, படம் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கோ அப்படிலாம் சொல்ல வரல. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ஓரளவுக்கு நல்லா படம் வந்து பார்க்கலாம். இவரு ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட ரொமான்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ஓவராலா படம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகா இருக்காம லைட்டா ஃபீல் ஆகுது. மற்றபடி ஃபென்டாஸ்டிக் தான் படம். 3.5. படம் வந்து 2 மணி நேரம் 30 நிமிஷம் மேலே இருக்கு போல. படம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக போகுது. படம் இன்னும் நல்லா இருக்கு ப்ரோ. வந்த விஜயகுமார் படத்துலேயும் வந்து நான் ஒரு சில படம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. எனக்கு மைனஸ்னே எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் லேக் இருந்துச்சு அவ்வளோதானே தவிர, செகண்ட் ஆஃப்லாம் பக்காவாக இருந்து. இன்டர்மிஷன் சீன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. நல்லாவே இருக்கு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லியிருக்காங்க. மூவி வந்து நான் 2வது வாட்டி பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் நம்பி வரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைட் கிளப் எனக்கு ரொம்ப பிடிச்ச. பேசிக்லி நான் ரொம்ப இந்த ஃபைட்டிங் ஓரியன்ட் ஃபேன்லாம் நான் கிடையாது. பட் எனக்கு இஸ் தான் வெரி கிரேட் ஜாப் ஜோசப்ன்ற கேரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் ஆக்டிங்லேருந்து எல்லாமே. படமாக தான் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் அங்கமாலி டைரிஸோட ஒரு எஃபெக்ட் இந்த படத்தில் லைட்டாக எனக்கு அங்கங்கே வந்த மாதிரி இருந்தது. ஐ லைக் த எடிட் அண்ட் ஆல். எஸ்பெஷலாக விஜயகுமார் அவர் உரியடிலேருந்து கேப் கொடுத்து வந்தது, காம்ப்ரமைஸ் பண்ணி நல்லா உடம்பையும் ஃபிட் ஆக்கிட்டு ஆக்டிங் ஸ்கில் எல்லாமே வந்துட்டு செமையாக பண்ணியிருந்தார். ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது எஸ்பெஷல் இந்த வில்லனும் நல்லா பண்ணியிருந்தேன். எனக்கு இதில் அவ்வளோலாம் இல்லை. பட் அதுக்குன்னு அதுக்கு மாறாக பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. பேச வேண்டிய இடத்துல வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. படிப்புக்கான விஷயமும் டேலண்ட்டுக்கான விஷயமும் இதில் வந்து பேசியிருக்காங்க. விஜய் சார் அந்த உரியடி விஜய் எடுத்து நடித்ததுனால அந்த ரீச், அந்த ஏஜ் குரூப்க்கு இந்த மெசேஜ் கரெக்டாக போய் சேரும். இதுவும் சோஷியல் கண்டென்ட் தான். ட்ரக்ஸ்லாம் அடிக்கக்கூடாது, கொலை பண்ணுறது அதெல்லாம் இன்வால்வ் ஆகாமல் ஸ்டடிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ். எல்லாருமே ஆக்சுவலி செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாய்ஸ் மாஸ்டர் பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சன் தான் ப்ரோ. ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஃபைட் கிளப்னு பேர் வச்சுட்டு ஃபைட்டே இல்லைன்னா யாருக்கும் பிடிக்காது. என்னடா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அதை ரொம்ப ஃபுல்லாக திணிச்ச மாதிரியும் இல்லை, நல்லா இருந்துச்சு. தேவையான இடத்துல நல்லா இருந்துச்சு. என் ப்ரீவியஸாக வந்து விஜயகுமார் அவர்களுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், ஆனால் இதில் மெசேஜ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மியூசிக் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, நல்ல ஒரு வைப் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். செகண்ட் 2 வாட்டி பார்த்தும் எனக்கு வந்து போர் அடிக்கலை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டப்பு டப்புன்னு போகுது. நல்லாயிருக்கு படம்.